போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு ராஜ்யத்தை காட்டுறாங்க. இந்த ராஜ்யத்தோட கிங்கான ஸ்டீபனும் அண்ட் கியூனான லியாவுக்கும் ரொம்ப நல்ல குழந்தையே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் அரோரா. அவ தான் நம்ம மூவியோட ஹீரோயின். அவ பிறந்ததா அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா விழா கோலமா கொண்டாடுறாங்க. அரசர் விழாவில் அரோராவுக்கு விஷ் கொடுக்கறதுக்காண்டி தன்னுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் மட்டும் இல்லாம ஃபேரிஸையும் கூப்பிட்டுருக்காரு. விழாவில் அரசரோட நெருங்கிய நண்பரான கிங் ஹூபர்ட்டும் அவரோட சன் பிரின்ஸ் பிலிப்புமே கலந்துக்கிறாங்க. அவங்க தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல பிரின்ஸ் பிலிப் அரோராவுக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றாரு. அங்கேயே பிலிப்க்கும் அரோராவுக்கும் என்கேஜ்மெண்ட் நிச்சயம் பண்ணிடுறாங்க. அங்க விழாவில் கலந்துக்கிறதுக்காக மூணு ஃபேரிஸ் வராங்க. அவங்க பேர் தான் ஃப்ளூரோ, ஃபூனே அண்ட் மேரிவெதர். அவங்க மூணு பேரும் அரோராவுக்கு தன்னுடைய விஷேஷ கொடுக்க வந்திருக்காங்க. அதுல ஃப்ளூரோவும் ஃபூனேவும் அரோராவுக்கு அன்பையும் அழகையும் விஷா கொடுக்கறாங்க. அண்ட் லாஸ்ட் ஃபேரியான ஃபேரி மதர் விஷ் கொடுக்க வர்றப்ப அந்த இடத்துக்கு மாயசக்திகள் நிறைந்த மேலஃபசன் வந்துடுறா. அவன் அரசர்கிட்ட வந்து உங்களுடைய அழைப்புதல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சானா, எனக்கு மட்டும் அல்ல, நான் என்ன அவ்வளவு சிறியவளா, உங்களுடைய மகளுக்கு என்னால விஷ் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா, இப்ப நான் ஒரு விஷ் கொடுக்க போறேன், அதாவது அலையா விருந்தாளியா விஷ் கொடுக்க போறேன், ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறா. அவ அரோராவுக்கு தன்னுடைய 16th வயதுல அவ ஸ்விம்மில தொட்டு ஆண்டு தூக்கத்துக்கு போயிருவா. அப்படி அவ போனதுக்கு அப்புறம் நீங்களும் இந்த ராஜ்யத்துல இருக்க எல்லாரும் செத்து போயிருவீங்க அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துறா. I too shall bestow a gift on the child. Listen well, all of you. The princess shall indeed grow in grace and beauty, beloved by all who know her. But before the sun sets on her 16th birthday, she shall prick her finger on the spindle of a spinning wheel and die. Oh no! விஷால அரசரும் அரசியும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இதை மாத்தவே முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா மேலஃபசன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவ. அவளோட விஷயம் யாராலையும் மாத்த முடியாது, ஆனா அதை திருத்த முடியும். மத்த ஃபேரிஸ் எல்லாம் தங்களுடைய சக்திகளை யூஸ் பண்ணி அரோரா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டானா, அவ உறக்கத்திலேயே இல்லாம தூய்மையான அன்பு கிடைச்சா அவ எழுப்பப்படுவான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவ உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் நாட்டு மக்களும் அரசரும் இறந்துடாம அவங்களும் அவ கூடிய நித்திரையில இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுக்கறாங்க. இந்த விஷால அரசர் நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்பின்வீலையுமே தடை பண்ணி எல்லாத்தையும் அழிச்சறாரு. அதே நேரத்துல இந்த மூணு ஃபேரிஸும் அரோராவை 16 வயசு வரைக்கும் மேலஃபெசட்டோட வரத்தால எதுவுமே ஆகாத மாதிரியும் அவகிட்ட இருந்து ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு நம்ம மூணு பேரும் பேசாம மனிதர்களா மாறி அவளை காட்டுக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா வளர்ப்போம், 16 வயசுக்கு அப்புறம் அவளை ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்றாங்க. இந்த முடிவை பத்தி அவங்க அரசர்கிட்டயும் சொல்றாங்க. அரசரும் அரசியும் இதுக்கு சம்மதிச்சு தேவதைகள் கூடயே அரோராவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யாருக்குமே தெரியாம அரோராவை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க அரோரா பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அரோரா ஃபேரிஸ் கொடுத்த விஷ் மாதிரியே ரொம்பவே அன்பாவும் அழகாவும் இருக்கிறா. அதே நேரத்துல அரோராவை மேலிஃபெசன் எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கல அப்படிங்கறனால தன்னுடைய காகத்தையே அரோராவை தேட சொல்லி அனுப்புறா. இன்னைக்குதான் அரோராவுக்கு 16th பிறந்த நாள். அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு ஃபேரிஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் அரோராவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அவளை ஃபெரி பழம் பறிச்சுட்டு வா அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே போன அரோராவும் ரொம்ப சந்தோஷமா விலங்குகள் கூட எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. தன்னுடைய கனவுல வர வர நினைச்சு அவர் அழகா பாட்டு பாடுறா. அந்த பாட்டை அந்த வழியா போன பிரின்ஸ் பிலிப்க்கு கேட்டுருது. உடனடியா அந்த பாட்டு வர திசையை நோக்கி அவரும் போறாரு. அப்படி போறப்ப அரோரா பாடுற பாட்டை அவர் கேக்குறாரு. Before. I know you're a gleam
பிரின்ஸை பார்த்துட்டு அரவரா நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் பிரின்ஸ் அவகிட்ட பேச பேச தண்ணியே மறந்து ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே லேட்டானனால அரவரா நான் என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே சொல்லாம அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இங்க வீட்டில் ஃபெயரிஸ் டிசைட் பண்ண மாதிரியே அரவராவோட கிஃப்டா கேக்கையும் ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணி அரவரா வந்தோடனே ரொம்பவே உற்சாகமா விஷ் பண்றாங்க. ஆனால் அரவரா தன்னோட ட்ரீம் பிரின்ஸை பார்த்ததாகவும் அவர் நேம் பிலிப்புன்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஃபெயரிஸ் எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க. இதனால அரவரா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையா நீதான் இந்த ராஜ்யத்தோட பிரின்சஸ், உன் கனவுல வந்தவரு உனக்காக நிச்சயம் பண்ணி வச்சிருந்த பிரின்சஸ் பிலிப். அது மட்டும் இல்லாம மேலிபசன்ங்கிற ஒரு மந்திரவாதியோட தவறான வரத்தால தான் நாங்க உன்னை தனியா தூக்கிட்டு வந்து வளர்க்க வேண்டியதாயிருச்சுங்கிற உண்மையை சொல்றாங்க. ஆனா இந்த எந்த உண்மையுமே அரோராவால ஏத்துக்க முடியல. அவ தன்னுடைய ரூம்ல போய் அழுகிறா. ஆனா இதையெல்லாம் கேட்ட மேலிபசன்டோட காகம் அந்த உண்மையை போயிட்டு மேலிபசன் கிட்ட சொல்லிருது. இங்க பிரின்சஸ் பிலிப் காட்டுக்குள்ள இருந்து நாட்டுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பா கிட்ட நான் அரோராவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருச்சு, நான் அவளை தேடி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க மூணு ஃபெயரிஸும் அரோராவை யாருக்குமே தெரியாம அரண்மனைக்கு கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்ச மேலிபசன்ட் அரண்மனைக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்துக்கு அரோராவை தன்னுடைய மாய சக்தி மூலமா வசியப்படுத்தி வர வைக்கிறா. மந்திர சக்தியால ஸ்பின் வீல உருவாக்கி அதை அரோராவை தொட வைக்கிறா. அரோரா அதை தொட்டோடனே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறா. இதையெல்லாம் பார்த்த மூணு ஃபெயரிஸும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. தன்னுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தாலும் அந்த நேரம் சூரியன் மறைஞ்சனால அரோரா ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டா. அவளை யாருனாலையுமே எழுப்ப முடியாது. கண்டிப்பா நீங்க எல்லாம் நினைச்சா அரோராவை என்கிட்ட இருந்து மறைச்சிட முடியும்னு நினைச்சீங்களா, ஆனா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு ரொம்பவே சந்தோஷமா மேலிபசன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறா. ஆனா ஃபெயரிஸ் எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இங்க அரண்மனையில அரசரும் அரசியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே நேரத்துல பிரின்ஸ் பிலிப் சொன்னதை அவரோட அப்பா அரசர்கிட்ட சொல்ல வராரு. அந்த நாடே விழா கோலமா புண்டிருக்கு, ஏன்னா அரோரா அங்க வரப்போறாங்கிற சந்தோஷத்துல. ஆனா அந்த கோட்டையோட உச்சியில தான் அரோராவை ஃபெயரிஸ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே இப்படி பாலா போச்சு அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க. அதே நேரத்துல உண்மையான அன்பால அரோராவை கண்டிப்பா எழுப்ப முடியுங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம பிரின்ஸ் பிலிப்பா இதுக்கு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால உடனடியா அவங்க கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அரோராவுக்காக காத்திருக்கிற அரசருக்கும் அரச நாட்டு மக்களுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு ஃபெயரிஸ்க்கு தெரியல. இதனால தங்களுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் தூங்க வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பிரின்ஸ் பிலிப்பையும் அவங்க உடனடியா தேடி ஆகணும். அதனால எல்லாரும் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல மந்திரம் அந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் தூங்க வச்சிருது. இங்க பிரின்ஸ் பிலிப் நம்ம அரோராவை தான் தேடுறோம்னு தெரியாம தன்னுடைய ட்ரீம் கேர்ல தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரை பத்தின விஷயம்லாம் தெரிஞ்ச மேலிபசன் பிரின்ஸ் பிலிப்ப கைது பண்ணிடுறா. ஏன்னா இவர் இருந்தா தானே அரோராவை எழுப்ப முடியும். அதனால அவரை கைது பண்ணி தன்னுடைய கோட்டையோட சிறையில கொண்டு போய் அடைச்சிடறா. ஆனா மூணு ஃபெயரிஸும் பிரின்ஸ் பிலிப்ப தேடி காட்டுக்குள்ள அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பிரின்ஸ் பிலிப்போட தொப்பியை கண்டுபிடிச்சாங்க. இதனால அவர் ஆபத்துல இருப்பாரு அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு ஆபத்து மேலிபசன்டால தானே. மேலிபசன்டோட கோட்டையை காட்டுறாங்க. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க பிலிப் ஜெயிலுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறாரு. அதே நேரத்துல கோட்டைக்குள்ள யாருக்குமே தெரியாம மூணு ஃபெயரிஸும் உள்ள நுழையிறாங்க. கோட்டைக்குள்ள கைதாகி இருக்கிற பிரின்ஸ் பிலிப்பா மேலிபசன் பார்க்க வரா. நீதான் அரோராவை தூக்கத்துல இருந்து எழுப்ப போற, ஏன்னா நீதானே அவனோட ட்ரீம் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றா. அரோராவுக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மேலிபசன் பிரின்ஸ் பிலிப் கிட்ட சொல்றா. அரோராவுக்கு உண்மையான காதலுடைய கிஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அவ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. ஆனா அதுக்கான கிஸ் உன்கிட்ட இருக்கு, நீ ஏன் கிட்ட இருக்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட பிலிப் ரொம்பவே கோபப்படுறாரு. ஆனா மேலிபசன் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் மூணு ஃபெயரிஸும் ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சு பிலிப்பை விடுவிக்கிறாங்க. அவரோட பாதுகாப்புக்காண்டி வாளியும் கேடயத்தையும் கொடுக்கறாங்க. அவரை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புறாங்க. அவங்க மூணு பேரும் பாதுகாப்புக்கு போறாங்க. அப்போதைக்கு மேலிபசன்டோட காகம் எல்லா ஆட்களையும் கத்தி கூப்பிடுது. இதனால மேலிபசன்டோட ஆட்கள் எல்லாரும் அவங்கள துரத்திட்டு வராங்க. பிரின்ஸ் பிலிப்பும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட போராடி பாக்குறாரு. அதே நேரத்துல மேலிபசன்டோட ஆட்கள் எல்லாரும் அவர் மேல கல்ல வீசுறாங்க. ஆனா தேவதைகள் அதை பபிள்ஸா மாத்திடுறாங்க. அதே நேரத்துல அவங்க வாளியும் வீசி பாக்குறாங்க. அதையும் அவங்க பூக்களா மாத்திடுறாங்க. இப்ப பிரின்ஸ் பிலிப்போட குதிரைய பாக்குறாங்க. அதை விடுவிச்சு பிலிப்ப அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா மேலிபசன்டோட ஆட்கள் அவங்க மேல நாத்தம் பிடிச்ச தார ஊத்துறாங்க. ஆனா ஃபெயரிஸ் தன்னுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அதையும் அழகான வானவிலா மாத்திடுறாங்க. ஆனா அவங்களால கோபம் தாங்கவே முடியல. இதனால மேலிபசன்டோட காகத்தை துரத்திட்டு போய் அதை ஒரு சிலையா மாத்திடுறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்த மேலிபசன் ரொம்பவே கோபமாயிடுறா. இப்ப அவ கோபத்தோட உச்சிலையும் ஆக்ரோஷத்தோட உச்சிலையும் இருக்கா. அது
அதனால தேவதைகளையும் அழிக்க பாக்குறா. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் பிலிப் அரோராவ நெருங்க கூடாது, அதனால கோட்டையை சுத்திலும் தன்னுடைய இரண்ட சக்தியை யூஸ் பண்றா. இதனால அரோரா இருக்கிற கோட்டையை சுத்தி முள்வேலியெல்லாம் உருவாகுது. அதுக்குள்ள ஒரு மூச்சு காத்து கூட உள்ள நுழைய முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் பிரின்ஸ் பிலிப் அசர்ற மாதிரியே தெரியல. தன்னுடைய வாளை வச்சு அது எல்லாத்தையும் வெட்டிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. கூடிய சீக்கிரமே அவர் அரோராவோட கோட்டையும் அடைஞ்சாரு. ஆனா இதையெல்லாம் பார்த்த மாலிஃபசன் ரொம்ப கோபமாயறா. அவ தன்னோட பெரிய டிராகனா மாத்திக்கிறா. டிராகனா மாறின மாலிஃபசன்டும் பிரின்ஸ் பிலிப்பும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாலிஃபசன் நெருப்ப கக்கி பிரின்ஸ் பிலிப்ப கீழே தள்ளிடுறா. அவங்க ரெண்டு பேரும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் அந்த கேடையும் காப்பாத்துக்கிட்டே இருக்குது. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோட்டையோட உச்சிக்கே போய் சேர்ந்துடுறாங்க. அந்த சண்டையில கேடயமும் கீழே விழுந்துருது. இதனால ஃபேரிஸ் அவ கையில இருக்கிற வாளுக்கு அதிக சக்தி கொடுக்கறாங்க. அந்த வாளை வச்சு அவர் டிராகனை வீழ்த்திடுறாரு. இதனால மாலிஃபசன் செத்துறா. இப்ப ஃபேரிஸும் பிரின்ஸ் பிலிப்பும் உடனடியா அரோரா இருக்கிற அறைக்கு போறாங்க. அங்க பிரின்ஸ் பிலிப் அரோராவ கிஸ் பண்றாரு. உண்மையான காதல்னால அவ கண்ணு முடிச்சிடறா. பிலிப்ப பார்த்தோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம நாட்டு மக்கள் எல்லாரும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. அரசரும் முழிச்சு தன்னுடைய நண்பர்கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஆனா அந்த இடத்துல பிலிப்பும் அரோராவும் கைய கொத்துட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோடனே அந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயறாங்க. பிலிப்போட அப்பாவும் தான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய மூவியை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் மூவில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.